Dakshinamurti Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantamande Guru Parampara Mandasvitam Kambojam Mahanyagunarnam Bhashinam Shantam Sarvabhuta Dayaparam Bhaktavatsalya Janadhim Paramananda Vigraham Jnanandam Prapannosmi Nirmala Jnana Siddhaye Sadguru Nath Maharaj Ki Jai Uttar Guru Nath Atta Vindu Ketar Sadguru Jnanananda Bhagavan Kitta Bhagavan Irkar Ndrada Unarrathuk Edhavadhu Vazhi Irukka Anna The Kelviku Karanam Enna Na அனுமானத்தினாலேயே நாம நம்புறோங்கிறதுனால பொதுவா பக்தி வராதவாளுக்கு பகவானுடைய இருப்புங்கிறது அனுமானம் தானே அசம்ஷன் தான் பக்தி இருக்கிறவாளுக்கு தான் பகவான் தன்னை காட்டிக்கிறார் மற்றவாளுக்கு பகவான் தெரியாமல் இல்லை பகவான் பிரகிருத்தியா இருக்கார் இயற்கையா இருக்கார் நம்ம கண்ணால பார்க்கிற வஸ்துக்கள்லாம் பகவானை தவிர இன்னொன்னு கிடையாது தனியா பகவான் காட்சி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வேற ரூபத்தில் இருக்கார் அந்த ரூபத்தை பகவான் நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே தவிர சுவாமி யோகி ராம்சுரத்குமார் சொல்றா போல மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் நோபடி எல்ஸ் நத்திங் எல்ஸ் வரலையா அவரை தவிர ஒண்ணுமே இல்லை அதுதான் உண்மை ஆனா நமக்கு புரிஞ்சுக்க முடியலையே இல்லையா அதுல இருந்து பகவானை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இல்லாதனால தெரியல சுவாமி குருநாதர் சொன்ன ரொம்ப புழுக்கமா இருக்கு இல்லையான்னு ஆமான காத்து இல்லையான்னு ஆமா இல்லைன்னு காத்து இல்லைன்னு எப்படி சுவாசிக்கிறோம்னு கேட்டேன் இல்லை இருக்கு அப்ப இல்லைன்னு சொன்னோமே இல்லை அது உணர முடியலன்னு அப்படியா ஒரு விசிறி கொண்டு வருவோம்னு ஒரு பனவோல விசிறி தானே இந்த காலத்துல எல்லாம் இது மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வரலையோ இல்லையோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சாமி இருந்திருக்கலாம் விசிறி எடுத்துகிட்டு வந்த உடனே சாமி சொன்னார் இப்போ வீசி பார்ப்போம்ன வீசினா காற்று வருதா வருது எங்கேருந்து வந்ததுன்னு எங்கேருந்தோ காற்று வரலையே அந்த விசிறி அந்த ஃபேனை உருவாக்கலையே இது என்ன பண்ணிது இருக்கிற காற்றை உணரும்படியாக பண்ணிது அவ்வளவுதான் சாமி சொல்கிறார் மகான்கள் சன்னிதானத்துக்கு குருநாதால் சன்னிதானத்துக்கு போனா இந்த விசிறி மாறி பகவான உணரும்படி பண்ணுவான்னு சொல்லி இதுதான் சத்சங்கத்தோடைய பிரயோஜனம் மகான்களை நாடுறதோட பிரயோஜனம் என்ன இருக்கக்கூடிய பகவானுடைய இருப்பை நாம உணரும்படியா பண்றது சாதுக்கள் மகான்கள் குருநாதால் தான் அதனால யோகிராம் சுர்குமார் மகாராஜுக்கு ஞானானந்த சுவாமி விசிறியே கொடுத்த சுவாமியால கொடுக்கப்பட்ட விசிறி அவர் கையில இருக்கிறது ரெண்டு மகான்கள் அவர் கொடுத்துருக்கா வாசுதேவானந்த சரஸ்வதிங்கிற ஒருத்தர் சத்குரு ஞானானந்த பகவான் ரெண்டு பேர் ரெட்டை விசிறி தான் கட்டி வச்சுருப்பார் கையில் அவர் அந்த விசிறியோடைய தாத்பரியம் என்னன்னா உணர முடியாத தெய்வத்தை உணரும்படியா பண்ணக்கூடியவா இந்த மகான்கள் குருநாதாள்னு காட்டுறதுக்கு தான் அது எப்படி பெரியவா யோக தண்டம் வச்சுருக்காரோ அது மாதிரி யோகி ராம்சுரத்குமார் மகாராஜுக்கு விசிறி தான் யோக தண்டம் பகவான உணரக்கூடிய தன்மை மகான்கள்ட்ட போனாலும் நமக்கு வர்றதுக்கு சாத்தியம் இல்லை சரி அவளை உணர முடியுமோன்னு அவளையும் அத்தனை சுலபமா உணர முடியாது அதை பத்தி அவளும் கவலைப்படுறது இல்லை நம்மளை ஒருத்தர் தெரிஞ்சுக்கலையேன்னு அவன் நினைக்க மாட்டான் மாறாக அவளை அவ தெரிஞ்சுட்டா போறும்னு நினைப்பாளாம் செடியில் புஷ்பிக்கிற மலர் தன்னுடைய அழகையோ தன்னுடைய மனத்தையோ நாலு பேர் பாராட்டணுங்கிற எண்ணம் அதுக்கு இல்லை ஜிலு ஜிலுன்னு காத்து விசிறது மேலே பட்ட அப்பாடா என்ன சுகமா இருக்கு தென்றல் அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற எண்ணம் அதுக்கு இல்லை இந்த பிரஜை கூட இல்லாமல் நடந்து போறவாளும் இருக்கா திரு ஓரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை பார்த்து ஆஹா என்ன அழகா பகவான் படைச்சிருக்காரு என்ன வாசனை அப்படின்னு சொல்லக்கூட நேரம் இல்லாமல் ஓடுறதா இருக்கா
அது எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய காரியத்தை அது பண்ணுவது போல மகான்கள் அவனோட காரியத்தை பண்ணிட்டு போயிடுவான். அதை நாம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறோம், உணர்றோம் இல்லைங்கிறது இல்லை. ஒரு ஒரு ஜீவனும் பகவான் அடையறதுக்கான மார்க்கத்தை அந்தந்த ஜீவனுடைய தகுதிக்கேற்றார் போல இறங்கி வந்து அவளுக்கு புரிய வச்சுடுவான். மகான்கள் குருநாதாள்னு புரிஞ்சுக்கிறவாளுக்கு உபதேசம், அவரே பகவானோட அவதாரம்னு புரிஞ்சுக்கிறவாளுக்கு அனுகிரகம், ஒண்ணுமே புரிஞ்சுக்காதவாளுக்கு அனுகிரகம் உண்டு. இது கங்கை, இது பவித்திரமானது, இதுல ஸ்நானம் பண்ணா பாபம் போகும்னு புரிஞ்சுன்னு குளிச்சவனுக்கு தான் பாபம் போகும்னு இல்லை, தெரியாம குளிச்சாலும் பாபம் போயிடும் இல்லையா, அகஸ்மாத்தா பண்ணினாலும் பாபம் போயிடும். அப்படி அதுக்காகவே மகான்கள் என்ன பண்றா, ஒரு இடத்துல இல்லாமல் சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருக்கான். சில சமயங்கள்ல ஒரே க்ஷேத்திரத்துல இருக்கா, அந்த க்ஷேத்திரத்துல சாநித்தியத்தை கூட்டுறதுக்காக. விதுர தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தார்னு உடனே தர்மபுத்திர அவரை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி சொல்றார், சித்தப்பா என்னென்ன க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாள், என்னென்ன ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், யுதிஷ்டிராங்கிறார், எல்லாம் போயிட்டு வந்தாளுங்கிறது எதுக்காக, அங்கெல்லாம் போய் நீங்க புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டேளான்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க போனதுனால அந்த புண்ணியக்ஷேத்திரத்துக்கு புண்ணியம் உண்டாச்சு. என்ன தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு வரும் பாகவதத்துல, இவாளுடைய இருப்புனாலே அந்த க்ஷேத்திரத்துக்கு மகிமையை கொடுத்துடுவா. அந்த க்ஷேத்திரத்துல பலவிதமான ஜனங்கள் வர அவளுடைய பாபங்கள்லாம் அண்டக்கூடிய நிலையில அந்த பாபம் அந்த க்ஷேத்திரத்துல அண்டாதபடி பார்த்துண்டு அங்க வரவாளுக்கெல்லாம் வேணுங்கிற ஆத்மீக அபிவிருத்தி உண்டாகிறதுக்காக சில சமய க்ஷேத்திரங்கள்ல தங்கியும் இருப்பான். அப்படி சுவாமி திருவண்ணாமலையில பலகாலம் தங்கி இருந்தார். சத்குரு ஞானானந்த சுவாமி சொன்னார், காஷ்மீரத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது, எத்தனையோ சாதுக்களுக்கும் பட்சிகளுக்கும் அடைக்கலமாக அண்டுவதற்கு இடமாக இருந்தது, எல்லாருக்கும் நிழலையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அதுலேருந்து காத்துலேருந்து அப்படி பறந்து வந்து ஒரு விதை எங்கேயோ முளைச்சு இங்கே தபவனத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னார். இந்த காஷ்மீர விருட்சம் இருந்து அவரோட குரு சிவரத்னகிரி மகாராஜ். ஞானானந்த சுவாமி சரித்திரம் எடுத்துட்டா எங்கேயோ மங்களாபுரி கர்நாடகாவில் பிறந்து பண்டரிபுரத்தில் போய் மகாராஷ்டிராவில் குருநாதர் தரிசனம் பண்ணி அங்கேருந்து ஸ்ரீநகர் காஷ்மீருக்கு போய் அங்கே பீட்டாதிபதியாக இருந்து தேசமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி பாரத தேசம் அதிகம் தாண்டி உள்ள க்ஷேத்திரங்களுக்கும் போய் வந்து பாரத பூமியில் ஒரு திருப்படி படாத இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மலேயா சிங்கப்பூர் எல்லாம் கூட வந்திருக்கார். அப்படியெல்லாம் வந்து க்ஷேத்திரமெல்லாம் வந்து கடைசியில் திருக்கோவிலூர் தபோவனத்தை சித்தியானது போல எங்க காசி பக்கத்துல நர்த்ராங்கிற கிராமத்துல அவதாரம் பண்ணி அங்கிருந்து சக்தி நிபாதம் சொல்லக்கூடிய ஆன்மீக விழிப்பு ஏற்பட்ட நிலையில அங்கிருந்து கிளம்பி தமிழகம் வந்து அரவிந்த மகரிஷி, ரமண மகரிஷி வாழெல்லாம் தரிசனம் பண்ணிக்கொண்டு, பப்பா ராமதாஸ் சுவாமியும் தரிசனம் பண்ணிக்கொண்டு, பிற்பாடு அவர்கிட்ட உபதேசமும் பெற்றுக்கொண்டு தமிழகத்திலையும் அதை ஒட்டி பல இடங்களையும் சஞ்சாரம் பண்ணி கடைசியில் திருவண்ணாமலையில் பல காலம் இருந்து திருவண்ணாமலையிலேயே தன் திருமேனியை பிரதிஷ்டை பண்ணும்படியாக பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிக்கொண்டு எந்த உலகத்தில் எந்த பாகத்திலேருந்து யார் எப்போ நினைச்சாலும் அவருடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இன்னைக்கு யோகி ராம்சுரத்குமார் மகாராஜ் இருந்துட்டு இருக்க. அவர் வாழ்ந்த காலத்திற்கும் நிறைய பேர் அவர் தெரிஞ்சுக்கல, இப்பவுமே நிறைய பேர் தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட முடியாது, தெரிஞ்சின்றவானை விட தெரியாதவா அதிகம் இல்லையா. ஒரு தினம் யோகி ராம்சுரத்குமார் சுவாமி ஒருத்தர் கேட்டார், உங்களோட சேயிங்ஸ் எல்லாம் படித்தேன், உபதேசங்கள் படித்தேன், இது ஆதிசங்கரர் என்ன சொன்னாரோ, வேதவியாசர் அவருக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ, அப்புறமா வந்த மகான்கள் என்ன சொன்னாளோ, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர்லாம் என்ன சொன்னாளோ, ரமண மகர்ஷிகள் ஞானானந்த சுவாமிலாம் என்ன சொன்னாளோ, இப்படி மகான்கள் எல்லாரும் சொன்னது மாதிரி தான் உங்கள் உபதேசமும் இருக்குன்னு, மாறுபாடாக இருக்க முடியாது இல்லையோ. அதுக்கு அவர் அழகாக பதில் சொன்னார், ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்களே திருப்பியும் திருப்பியும் வர வேண்டியிருக்குன்னு. அவ்வளோ அழகான வார்த்தை.
எத்தனை பொருள் பொதிஞ்ச வார்த்தை. அதனால மகான்களுடைய உபதேசமே இருக்கிறது ஒன்று, ரெண்டாவது இல்லைங்கிறது. இதுதான் அத்வைத சத்தியம்ங்கிறது. அதனால பேதம் இல்லாத முறையில் தான் நம்மளோட வழிபாடு இருக்கணும், நம்மளுடைய உணர்வுகள் இருக்கணும். தெய்வம் ஒன்று, குரு ஒன்று, ஜீவராசி ஒன்று, எல்லா விதமான பசு பட்சிகள் மிருகங்கள் பல்வேறு விதமான குலத்தில் ஜாத்தியில இனத்தில் மொழியில நாகரிகத்தில் பிறந்த மனுஷர்கள் ஒன்றும், எல்லா ஜீவராசிகளும் ஒன்றும் அப்படிங்கிற ஒரு பாவனை. அப்புறம் என்ன, எல்லா மகான்களாக காட்சி கொடுக்குற குரு தத்துவம் ஒன்று. இது பார்க்கக்கூடிய தெய்வத்தோட வடிவம் தான் குரு, பார்க்க முடியாத குருவோட வடிவம் தான் தெய்வம். அதுலேயும் பிள்ளையார்லேருந்து ஆஞ்சநேயர் வரல, மற்ற மதத்தில் அவன் வணங்குற தெய்வங்கள் உள்பட எல்லாமே இருக்கிற தெய்வம் ஒன்றுங்கிற ஐக்கிய உணர்வு வர்றதுக்கு தான் இத்தனை மகான்களும் திருப்பி திருப்பி வரா. எங்க சாமி, எங்க குரு, எங்க சம்பிரதாயம், எங்க மடம் அப்படிங்கிற வேறுபாடு கற்பிக்கிறதுக்கு அவ வரல. அவள் வாழ்நாள் பூரா இவ இத்தனை பேரும் பிரச்சாரம் பண்றது இருக்கிறது ஒண்ணுங்கிறது தான். இந்த உணர்வு வர வர மனசு விசாலமாக ஆக 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 தெய்வம் ஒண்ணு, குரு ஒண்ணு, ஜீவன் ஒண்ணு அப்படிங்கிற எண்ணம் உண்டாக, அப்புறம் தெய்வமும் குருவும் ஒண்ணுங்கிற எண்ணம் உண்டாகும். அப்புறம் தெய்வமாகிய குரு என்ன பண்ணும், நீ மட்டும் ஏன் தனியா இருக்க, நீ நானும் ஒண்ணு நம்மளை சேர்த்துன்றோம். அதுதான் அத்வைத சக்தி. அது அனுபவத்துக்கு வரணும்னாலே குறுகின மனப்பான்மை போய் 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 அகண்டமான விசாலமான தன்மை ஏற்படணுங்கிறதுனாலே எல்லா மதத்துக்கும் எல்லா சம்பிரதாயத்துக்கும் எல்லா வழிபாட்டுக்கும் பொதுவாகவே மகான்கள் இருப்பான். அவ இன்ன மதத்தை சேர்ந்தவா, இன்ன குலம், இன்ன ஜாத்தின்னு அவளை டிஃபைன் பண்ணவே முடியாது, நம்மளா சொல்லிக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில தான் மகான்கள் இருப்பான். 750 வருஷத்துக்கு முன்னாடி காசி கஷேத்திரத்துல கபீர் தாசர்னு ஒரு மகான் இருந்தார். அன்னைக்கு நாம மகிமையை பத்தி உபன்யாசம் பண்ணும்போது நான் அவரை பத்தியும் அவர் குரு கிருப்பை அவருக்கு கிடைச்சதை பத்தி கொஞ்சமா நான் சொல்லியிருந்தேன். அவர் யாருக்கு பிறந்தார் என்னங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. அப்பா அம்மாவுக்கு முஸ்லீம் பெற்றோருக்கு கிடைச்சார், அயோனிஜராக வந்தாருங்கிறது பக்த விஜயம் சொல்றது. ஒரு ஒரு வயிற்றில் பிறக்காமல் கிடைத்த குழந்தைன்னு பக்த விஜயம் சொல்றது. இதே மாதிரி ஒருத்தருடைய பிறப்பு தெரியாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, ஞானானந்த சுவாமி அம்மா அப்பா யாரு என்னங்கிறதுலாம் தெரியாது, வளர்த்த பெற்றோர் பத்தி தான் தெரியும், வேங்கோபகன பாடி சக்குபாயின்னு தெரியும். ஷிர்டி சாய்பாபாவோட 16வது வயசு வரல அவரை பத்தின சரித்திரமே கிடையாது. 16 வயசுல தான் அவரு வேப்ப மரத்தடியில ஜனங்கள் பார்த்தா, அதுல இருந்தா கதையை ஆரம்பிக்கிறது. நம்மள மாதிரி மனுஷாளுக்கு அவளுக்கு ஒரு பிறப்பு, அவளுக்கு ஒரு ஊரு, அவளுக்கு ஒரு சொந்தக்காரான்னு இருக்கிறது போல மகான்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்கு என்ன சொல்ல வந்தாலோ அதை நாம தெரிஞ்சுண்டா போருமே தவிர அவளை பத்தின விவரங்கள் நமக்கு தேவையில்லை. நம்ம சரித்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம், இவா யாரு, எந்த ஊரு, யாருக்கு பிறந்தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். தெரிஞ்சுண்டா தப்பு இல்லை, ஆனா அவ சரித்திரத்தில் அவ காட்டக்கூடிய அருளுக்கும் இந்த விவரங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பானன் பிராட்டப்னு சொல்றோம் இல்லையோ, இது நமக்கு சம்பந்தம் இருக்கலாம், அவளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவ சாதாரணமா பிறக்கல, ஒரு காரியத்தோட பகவானால அனுப்பப்பட்டு இருக்கா. சில சமயங்கள்ல பகவானே அவதாரம் பண்றாரு ராமகிருஷ்ண பரமசர் சொல்ற. ஒரு ஊர்ல கலவரம் நடக்கிறதுன்னா பகவான் ராஜா என்ன பண்ற, அப்பா சிப்பாய்களை போய் பாருங்கோ அப்படிங்கிற. அப்புறம் அவ வந்து எங்களால அடக்க முடியலங்கிற, உடனே சேனாதிபதி அனுப்புறார். தளபதி போயிட்டு வந்து என்னால முடியலங்கிற, மந்திரி நீ போங்கிற, ரொம்ப பெருசா இருக்க கலவரம் சரி நானே வரேன் அப்படின்னு வராராம். அப்படி ராமகிருஷ்ண பரமசர் சொல்ற, பகவானோட தூதர்கள்னு சொல்லக்கூடிய சாதுக்களை பகவான் அனுப்புறார். அவரோட யார் கைலாசத்துல வைகுண்டத்துல இருக்காளோ அவளை பகவான் அனுப்புறார், நீ போய் இந்த இடத்துல பக்தி பிரச்சாரம் பண்ணு, நாம பிரச்சாரம் பண்ணுங்கிறார். சில சமயங்கள்ல கலியுடைய உபாதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது பகவான் தானே பூமிக்கு வரார்னு சொல்றது உண்டு. அப்படி பகவத் அவதாரம் இந்த சாதுக்கள் எல்லாருமே. ஆனா நம்மளுடைய ஒரு மனுஷத்தன்மையினாலே அவளை பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஞானானந்த சுவாமியோட சரித்திரத்தை தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர் முயற்சி பண்ணி தோத்து போயிருக்கா. சாமியுடைய அம்மா அப்பா பேர் என்ன,
சாமி எப்ப பிறந்தேன்னு, சாமி பிறக்கவே இல்லையே, சாமி எப்ப அவதாரம் பண்ணேன்னா, அவதாரம்னா கீழே இறங்கிறது, சாமி இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லைம்பார். எந்த கேள்வி கேட்டாலும் இறக்க மடக்காவே பதில் சொன்னா என்னதான் பண்றது. சுவாமி உதிச்சுது அப்படிம்பார், உலகத்துக்கு தோன்றினது அவ்வளவுதான். தோற்றம் அறிவில்லாத சூரிய பகவான் தோன்றுவது போல, ஒரு ஊர்ல ராத்திரினா ஒரு ஊர்ல பகல் வருது போல, தோற்றம் தானே, உதயம் இல்லை அஸ்தமனும் இல்லை, அது மாதிரி சொல்லுவார் சுவாமி. பெரிய பெரிய கீவாஜா மாதிரி உள்ள இலக்கிய மாமணிகள்லாம் சுவாமியுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கான். சுவாமி அவளுக்கு ஏதாவது ஹாஸ்யமா பதில் சொல்லி சமாளிச்சிருவர். கையில பழம் கொடுத்தா பழத்தை சாப்பிடணுமே தவிர, அது எந்த பழம் மரத்துல எப்ப பூத்து காய்ச்சி பழுத்துதுங்கிற விவரம் தேவையில்லை. சாமி பிரசாதம் கொடுத்துட்டா, அது பிரசாதம் சாமி நைவேத்தியம் பண்ண போறா, கொடுக்க போறா, சாப்பிட போறோம், இது எந்த கடையில வாங்கினது, வித்தவா யாரு, வாங்கினது யாரு, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா, எந்த தோட்டத்துல பழுத்தது, இந்த விவரம் அவசியம் இல்லையே. அதுமாதிரி மகான்களை பத்தினா சரீர விவரங்கள் நமக்கு தேவையில்லை. சில சமயங்கள்ல அது நமக்கும் தேவைப்படுறது. எதுக்காகன்னா, அந்த பின்னணி தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பயன்படுமோங்கிறதுனால. இந்த க்ஷேத்திரத்துல பிறந்தா, அவன் அம்மா அப்பா இப்படி இருந்தா, குழந்தைய பக்தி பக்திமயமா வளர்த்தா அப்படின்லாம் தெரிஞ்சுட்டா, நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுக்கு நம்மளை சரி பண்ணிக்க நமக்கு தேவைப்படுமோன்னு தோணலாம். மற்றபடி நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கப்படாதுன்னு சொல்வது போல, இவளை பத்தின பூர்வ விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கும் அவ அடைஞ்ச ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஒத்தத்தரோட சரித்திரமும் ஒரு ஒரு மாதிரி மாறுறது. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அதனால ஞானம் அடைஞ்சது போல தோன்றது. அடுத்தவா கஷ்டத்தை பார்த்து புத்தர் வந்து, அவருக்கு ஒன்றும் கஷ்டம் வரல. ஒருத்தன் வயசானவன் உடம்பு முடியாம போறதை பார்த்தார், ஒருத்தன் செத்து போனதை பார்த்தார், அடுத்தவா துன்பத்தை பார்த்து, இந்த துன்பம் நமக்கும் மனுஷ குலத்துக்குமே வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு தபஸ் பண்ண போயிட்டார். அவரா கஷ்டப்படல, ராஜகுமாரனா இருந்தவர், ஒரு கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் மகான்கள் வாழ்க்கையில கஷ்டம் வருவது போல தென்படுறது, அதுலேருந்து அவ கிளம்பி போய் ஒரு தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சான், ஞானம் அடைஞ்சான்னு இருக்கு. ஒரு யோகி ராம்சுரத்குமாரோடைய மகாராஜுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம். மனுஷ வாழ்க்கையில எத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் இருக்கு. இந்த கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் கூட மனசு தளராமல் பகவத் சிந்தனையோடு இருந்தால் எவ்வளவு மேன்மையாக ஒருத்தர் இருந்து அடுத்த வாழ்க்கையும் மேன்மையா கொண்டு போக முடியும்னு காட்டக்கூடிய சரித்திரமா இருக்கு. தான் கடை தேறி அடுத்த வாழ கடை தேற்றுவதுதான் சாதுக்களுடைய ஒரு தன்மைன்னு மகான்கள் சொல்றான். இந்த சாதுக்கள் சங்கத்துக்கு போனாதான் மனசுக்கு அமைதி ஏற்படும். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவார். சாது சங்க சந்நிதி சென்றிடுவார். நஞ்சம் அகன்றிடவே, நஞ்சம் அகன்றிடவே நாராயண நாமம் ஜபித்திடுவார். நாராயண நாமம் ஜபித்திடுவார். உறக்கத்திலிருந்து நம்மளை விழிக்கிறதுக்கான வழியை காட்டாய்வா. நாடக வாழ்க்கையிலே மனமே நாளும் சலிப்படைந்தோம். மொனாட்டனஸ் மெக்கானிக்கல் லைஃப், இதுல என்ன சாரம் இருக்கு? சாரமுலேனி சம்சாரமகு சந்தாரமகு நாமம் ஏமி ருச்சிரான் பாடினார் பத்ராஜ ராமதாசன். இது சாரம் இல்லை இந்த வாழ்க்கையில. சம்சாரம்ங்கிற வாழ்க்கை வார்த்தையில சாரம் இருக்கே தவிர வாழ்க்கையில சாரம் இல்லை. சாரம் எது அப்படின்னு சொன்னா, பகவான் அடையிறதும் உள்ளுக்குள்ள இருக்கிற
பகவானுடைய சாநித்தியத்தை உணர்றதும் தானே தவிர வாழ்க்கைங்கிறது சக்கதான். அதுல இருந்து சாரத்தை எடுத்துட்டா அது பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில திருப்பி திருப்பியும் பார்க்கறதே தான் பார்க்கிறோம். அழுத்து போற வாழ்க்கை, மனசுல ஒரு அமைதியோ சாந்தியோ கொடுக்கற வாழ்க்கை இல்லை. ஆனா இந்த வாழ்க்கையில இருந்து கொண்டே, மனுஷ வாழ்க்கையில இருந்துதான் பகவான் அடைய முடியும். எல்லாரும் காட்டுக்கு போக முடியாது, தபசு பண்ண முடியாது, அவசியமும் இல்லை. பின்னாடி வந்த பக்தர்கள்ட்ட யோகி ராம்சுரத்குமார் மகாராஜ் சொன்னாராம், நீங்களா குடும்பத்தை விட்டு வரணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற இடத்துல இருந்தே அப்பாவோட பேரை சொல்லுங்கண்ணா, தேவையில்லை. ரமண பகவான் ஒருத்தர் கேட்டார், அப்ப நீங்க கிளம்பி வந்தேன்னு கேட்டார். நான் வரணுங்கிறது அவரோட சங்கல்பம், கிளம்பி வந்துட்டேன்பா. எல்லாருக்கும் அது இல்லைன்னு, எல்லாருக்கும் அது அவசியம் இல்லை. இருந்த இடத்துல இருந்தபடியே தியானம் பண்ணணும் தான் மகான்கள் சொல்றா இல்லையா. நினைக்க முக்தி தரும் அண்ணாமலைங்கிறது போல, நினைச்ச இடத்துலயே குருநாதாள் அனுகிரகம் பண்ணுவா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவ தபசு பண்ண வேண்டி இருக்குங்கிறதுனால அவள் அப்படி பண்ணிதான் ஆகணும். நம்ம அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளால முடியவும் முடியாது. சத்குருநாத ஒருத்தர் கேட்டார், நீங்க பெரிய தபஸ்வி ஞானி மகாத்மா, எங்களுக்கெல்லாம் ஒரு தியானம் பண்ண கூட மனசு ஒரு இடத்துல லயிக்க மாட்டேங்கிறது. அட, மனசு லயிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு இடத்துல உட்கார கூட முடியல, இங்கேயும் அங்கேயும் வேலை பரபர பரபரன்னு இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா, நாய்க்கு நேரம், நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லைன்னு பழமொழி உண்டு. ரொம்ப ஸ்பீடா பிஸியா ஓடும், என்னமோ போய் எதையோ காரியத்தை பண்றாப்புல, இங்கேருந்து வேகமா அந்த பக்கம் போகும், அங்கேருந்து வேகமா இந்த பக்கம் ஓடும். அது மாதிரி இங்கே இங்கே பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம், மனசு ஒரு நிலை பட மாட்டேங்கிறது. ஒரு நிலை இல்லாது உறுதியும் கொள்ளாது, ஒரு நிலை இல்லாது உறுதியும் கொள்ளாது, ஒரு நிலை இல்லாது உறுதியும் கொள்ளாது, நிலை இல்லாது உறுதியும் கொள்ளாதே, இரு வினை வெல்லாது சத்குரு வினை கொள்ளாது, இரு வினை வெல்லாது சத்குரு வினை கொள்ளாது, ஓடி ஓடியே அலைகின்ற, ஓடி ஓடியே அலைகின்ற, மனமே ஓடி ஓடியே நடுகின்ற, மனமே ஓடி ஓடியே அலைகின்ற, ஓடி கூடி குருநாதன் புகழ் பாடி, ஓடி கூடி குருநாதன் புகழ் பாடி, கொண்டு வந்த வினை பயனை ஓட்டாது, கொண்டு வந்த வினை பயனை ஓட்டாது, ஓடி ஓடியே எதுக்கு இங்கே அங்கேயும் அலைகிற, சரீரமும் அலையிறது மனசும் அலையிறதுங்கிற மகான்கள் அவர் சொல்றார். இந்த பக்தர் குருநாதர்கிட்ட, மனசு அப்படி அலையிறது, சஞ்சலமா இருக்கு, ஆன்மீகமா எதுலையும் ஈடுபட முடியல. உங்களோட சரித்திரம் கேட்டா நீங்க அத்தனை வருஷக்கணக்கா தபஸ் பண்ணேன்னு இருக்கு, ஹிமாச்சலத்துல தபஸ் பண்ணேன்னு இருக்கு, ஜோதிர்மடத்துல சங்கராச்சாரியாரா இருந்தேன்னு இருக்கு, எவ்வளவெல்லாம் ஞான சமாதி நிஷ்டால இருந்திருக்காள், எங்களால ஒன்னும் பண்ண முடியல, எங்களுக்கு எல்லாம் கதி உண்டான. சாமி சிரிச்சுன்னு சொன்னாரா, ஒரு தாயார் வீடு வீடா போய் இட்லிக்கு மாவரைச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு குழந்தைகளை காப்பாத்தினாளா, குழந்தைகளை மாவரைக்கிறதுக்கு விடுவளோ அப்படின்னா, அன்னை மடித்தள பிள்ளையாகி விடுவோமே, அன்னைக்கன்றோ கவலை அப்படின்னார. அதனாலே மகான்களை அம்மாவா அப்பாவா நினைச்சு சரணாகதி பண்றதை தவிர வேற மார்க்கமே கிடையாது, வேற சாதனம் அவசியமும் இல்லைங்கிறா. குரு பரத்தே சாதனன் ஆகியாச்சும். இந்த கபீர்தாசருடைய அற்புதமான தத்துவார்த்தமான பாட்டுகள்ல ஒரு அழகான பாட்டு உண்டு, கோன் பதாவே பாத் குரு பின் கோன் பதாவே பாத் பின் கோன் பதாவே பாத் குரு பின் கோன் பதாவே பாத். குருநாதனை தவிர நல்ல
வழி காட்டுறதுக்கு உனக்கு யார் இருக்கா? குரு பினகோனு பதாவே, குரு பினகோனு பதாவே பாஸ், குரு பினகோனு பதாவே, குரு பினகோனு பதாவே பாஸ். படா விகட் யமகாட, படா விகட் யமகா, குரு பின கோன் பதாவே பாட, குரு பின கோன் பதாவே பாட. ஒரு பெரிய சுடுகாட்டில் அவத்த மாட்டினுட்டான். ரொம்ப விஸ்தீரணம் உள்ள பெரிய சுடுகாடு. ஒரு பக்கம் பொணங்களை புதைக்கிறா, ஒரு பக்கம் எரிச்சிருக்கா. ராத்திரி நேரம் மனுஷன் நடமாட்டம் இல்லை, எல்லாம் புதைச்சிட்டு போயிட்டா, எரிச்சவாள்லாம் போயிட்டா, ஒரே ஸ்மசானம். என்னடா அது, தெரியாம ரூட்டு தெரியாம இங்க வந்து சுடுகாடு போய் மாட்டினுட்டாமே. இங்க இருக்க முடியுமா ராத்திரி நேரம்? ஏதாவது நடமாட்டிச்சுன்னா என்ன பண்றது? கிளம்பி போயிடணும்னு பாக்குறான். போக முடியாத வழிக்கு வழி தெரியாம தவிக்கிறானா. கபீர்தாசர் பாடுறார், எதுதான் அந்த சுடுகாடு, தான் இந்த உலகம் தாங்கிற. இங்க போன பணங்கள், போக போற பணங்கள் எல்லாம் இருக்குங்கிற. டேட்டு மாறுறதே தவிர எல்லாருக்கும் ஒரே கதி தானே இல்லையா? உட்பின்னு சொல்ற மொழியா, இதுவும் உட்பி தான். ஒரு நாள் போக போறது எல்லாரும், என்னைக்குன்னு யாருக்கும் தெரியாது. படா பிகட் யமகாட, குரு பினகோனு. இந்த அழியக்கூடிய உலகத்திலேருந்து அழியாத அமர நிலைக்கு கூட்டின்னு போற வழிய யாரு காட்டுவா? குரு பின்ன, குருவை தவிர. இவ வேகமா ஓடுறானா, அங்க பார்த்தா ஒரு பெரிய நதி ஓடுறதான். அந்த நதி சுழிச்சுண்டு வெள்ளமா போறது. அது எவ்வளவு நீளம்னா சொல்ல முடியாத அளவுக்கு நீளம் உள்ளது. அது என்ன நதியா? உலகத்துல இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, நான் உருப்படாம போயிடுவனோ, பாழா போயிடுவனோ, நான் பண்ற காரியம்லாம் நெகட்டிவா போயிடும், இப்படி ஒரு தவறான எதிர்மறை சிந்தனைகள் இருக்கு இல்லையா? இந்த பிராந்தின்னு சொல்லக்கூடிய பயம், வாழ்க்கையை பத்தின பயம். ஏன் பயம் வருதுன்னா, அபயம்னு சொல்றதுக்கு பகவான் இருக்காருன்னு புரிஞ்சு காத்தினால பயம் வருது. பகவான் கிட்ட சரணாகதி பண்ணாதனால பயம் வருது இல்லையா? அப்புறம் என்னன்னா, ஏதாவது கொஞ்சம் ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா, இதை நான் பண்ணினேனுங்கிற திமிரு, அந்த திமிர்னாலுமே திருப்பியும் அது காரியம் தவறும் போது பயம் ஏற்படுறது. ஏன்னா நமக்கு மேல ஒருத்தர் பண்றாருன்னு தெரியாதனால. பிராந்திக்கு பஹாடி நதியா பீச்சுமோ, அகங்கார கிலாட, குருவின கோனு பதாவே பாட்டு. இந்த நதியை தாண்டி போறதுக்கு வழி தெரியல, வேற பக்கம் ரூட் இருக்கும்னு பார்க்க வரானா. மழை சோன்னு கொட்டுறது, பாத தெரியாத அளவுக்கு மழை. புயலும் காத்து மழையுமா, சூறாவளியா இருக்கு. எப்படி நடப்பா பாவம், வழியும் தெரியல. மத மத்சரக்கி தாரா பருசத, எனக்கு இடம் யாரும் இல்லைங்கிற திமிர் மதம், அடுத்த வாழ தூஷணை பண்றது வெய்யறதுங்கிற மாத்சரியம், இதுதான் மழை. மத மத்சரக்கி தாரா பருசத், ஆணவம் உள்ளவனும் அடுத்தவன வெய்யறவனுக்கும் வாழ்க்கையில வழி தெரியாதான். மாயா பவனு கனுதாட, இந்த உலகத்தையும் இந்த சரீரத்தையும் இதுல உள்ள வஸ்துக்களையும் உடமைகளையும் சத்தியம்னு நினைக்கிறானே இந்த தன்மையாகிய மாயை, இதுதான் சூறாவளி காத்து. இதுல இருந்து வழி யாரு காட்டுவா? குருவை தவிர. குரு பின கோனு பதாவே பாட்டு. இந்த வழி சரியில்லை, அந்த வழி சரியில்லை, இப்படி போலாமோன்னு பார்த்தா பெருசா ரெண்டு மலை இருக்கு. மலையில போய் டமாலு மோதி நுட்டான். அந்த மலைக்கு என்னட்டு போறதுக்கு வழி தெரியல. அது என்ன மலையா? காம குரோத தோ பருவது. காமம் குரோதம்ங்கிற பேராசையும் பெருங்கோபமும் ஆகிய ரெண்டு மலை இருக்கு. காம குரோதோ பருவது தாடே, லோபச்சோர சங்காத்து,
லோபித்தனம், கருவித்தனம், அடுத்த வாழ்க்கை இருக்கிற பொருளை எடுத்துக்கணும்னு நினைக்கிறது. இந்த துஷ்ட குணங்கள் அந்த மலைக்குள்ள இருக்கிற திருடர்கள் போல இருந்து உங்ககிட்ட கொஞ்ச நஞ்சதி பிடுங்க பாக்குறதா. இந்த மாதிரியான நிலையில இருந்து உன்னை யாரு காப்பாற்றுவாங்க? ககத்த கபீரா சுனுபாயி சாதோ கியோ கர்ணாவோம் பாட குரு பீன கோன்னு பத்தாவே பாட்டு. இந்த பாட்டை குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளும் நாமானந்த சுவாமிகளும் தபவனத்துல பாடிட்டு இருக்கா. சுவாமி எதிர்க்க, மனமே பிரேம பரோ குரு கா ஜானு கரோ, 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 குரு கா ஜானு கரோ சத்குரு கா சரண ரஹோ, 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 குரு கா சரண ரஹோ, குரு கா ஜானு கரோ சத்குரு கா சரண ரஹோ, சத்குருநாத 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 ஆனந்தமா பஜனை கேட்டு சுவாமி உட்கார்ந்து இருக்கா. நிறைய பக்தாள் இருக்கா. பஜனை முடிஞ்சது. தேவா யார் பாட்டு தெரியுமா? கபீர்தாசரோட பாட்டு. அவரை பார்த்துருக்கோமா? இல்ல. பார்க்கணுமா? யாரோ வேண்டாம் சொல்லுவாளா? 750 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுகபிரம்மத்தோட அவதாரம், சாக்ஷாத் சுகரோட அவதாரம், எல்லா பேதங்களையும் கடந்து பக்தி பண்ண முடியும்னு நிரூபணம் பண்ணி இஸ்லாமிய பெற்றோரால் வளர்க்கப்பட்டா கூட ஹிந்து தர்மத்திலையும் இருந்து இஸ்லாமியும் இகழாமல் இருந்து எல்லாரையும் அணைச்சுண்டு போய் அத்தனை பேருக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணின பெரிய மகாத்மா. அவரை பார்க்கணும்னு யாருக்கு ஆசை இருக்காது? மகான்களுக்கு மரணம் இல்லை. எப்ப வேணாலும் சுவாமி மாதிரி உள்ள குருநாதாள் நினைச்சா பகவானை காட்டுவா, மகான்களை காட்டுவா. அதனால எல்லாரும் ஆசைப்படுறா கபீர்தாசரை பார்க்கணுமா? ஆமா. அதோ அப்படின்னு காமிச்சா திரும்பி பார்க்கறா. ஒரு விசிறியோட ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கா யோகி ராம்சுரத்குமார் மகாராஜ். தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் நீர் பூத்த நெருப்பு போல அவர் இருந்த காலகட்டம். அவரை மாதிரி ஒரு தபஸ்ய பார்க்க முடியாது, அவரை மாதிரி ஒரு ஞானிய பார்க்க முடியாது, அவரை மாதிரி ஒரு பக்தரை பார்க்க முடியாது, அவரை மாதிரி ஒரு யோகியை பார்க்க முடியாது, அவரை மாதிரி அடக்கின வடிவமானவரையும் பார்க்க முடியாது. சாதாரண உலக ரீதியா பார்த்தா, அகாடமிக் எஜுகேஷன் பார்த்தா அவருடைய நாலேஜ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அவ்வளவு படிச்சவர், பாத்தியாரா இருந்தவர், சுவாமி அவர் ப்ரொஃபஸர் தான் கூப்பிடுவார், ராம்ஜின்னு கூப்பிடுவார் சுவாமி அவரை. ஞானம்னு எடுத்துட்டா அளவிட முடிய முடியாத ஞானம் உள்ளவர், பக்தின்னு ஆழமான பக்தி உள்ளவர், இவ்வளவு இருந்தும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அடக்கம் உள்ளவர். தன்னை காட்டிக் கொள்ளாமல் இருந்த காலகட்டம். அவருடைய வாக்கினால அவரே சொன்ன மகாமந்திரம் தான் முதல்ல பாடினோமே, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.
ஜெயிச்ச மகாமந்திரான்னு அவர் வாக்குனால சொன்னது. ஆனா அவர் சுவாமிய வந்து ஒரு மகாத்மா குருன்னு சொன்னார். அவர் தன்னை காட்டிக்கவே இல்லை. தபோவனத்துல மாட்டு தொழுவத்துல இருப்பார். ஏன் மாட்டு தொழுவத்துல இருந்தாரா? மாட்டு தொழுவத்துல இருந்து தபசு பண்ணாலும் ஜபம் பண்ணாலும் பல மடங்கு பலன் உண்டு. ஏன்னா கிருஷ்ணனோட சாநித்தியம் இருக்கிற இடம் மாட்டு தொழுவம். கிருஷ்ணன் எப்பவுமே கோமாதாக்களை பூஜை பண்ற இடத்துலயே தான் கிருஷ்ணர் இருப்பார். அது மகான்களுக்கு தெரியும், அந்த சூக்ஷமம் தெரியும். மகாபரிவாளன் நிறைய ஊர்ல மாட்டு தொழுவத்திலேயே இருப்பான். நம்மளாம் இது என்ன சுத்தமா இல்லையா நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கக்கூடிய சுத்தம்ங்கிறது வேற, அத்தியாத்மிகமான சுத்தம்ங்கிறது வேற இல்லையா. மாட்டு தொழுவத்தில் இருப்பார், சதா ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அதே மாதிரி தபோவனத்தில் இருந்த காலத்துல ஒரு கோணியை கட்டின்னு இருப்பார். பார்த்தா எளிமையா தெரியும், ஆனா கோணி தான் ரொம்ப மடி. விஷயம் தெரிஞ்ச வாளுக்கு தெரியும், கோணி இருக்க சாக்கு இருக்க அதை போட்டு ஜபம் பண்ணா பலன் ஜாஸ்தி. கீழே ஜபத்துக்கு ஆசனத்துக்கு போட்டுக்கலாம். ரொம்ப மடியா இருக்கிறவாள்லாம் கோணியை யூஸ் பண்ணுவான். ஆனா பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். கித்தான் கோணி சொல்றோமே அதை தான் போத்தின் இருப்பார். மேல சாமி கொடுத்த விசிறிய வச்சுட்டு இருப்பார், ஒரு சிரட்டை தேங்காய் சிரட்டை வச்சுட்டு இருப்பார். யாருக்கும் பார்க்கறதுக்கு அவரை தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த கண்ணுல இருக்கிற தேஜஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கலாம். சாமி சொன்னார், இவர் தான் கபீர் தாசர். ராமாஜியே இந்த சம்பவத்தை சொன்னார். ஞான அனுபவத்தில் இது எழுதவும் பட்டிருக்கு. பிற்பாடு பக்தால் யோஜனை பண்ணி பார்க்கறத சாமி எதுக்கு சொன்னா அவட்ட போய் கேட்க முடியுமா? இதனால இவர் போய் கபீர்தாசர் சொன்னு கேட்க முடியாது. பக்தால் யோஜனை பண்ணி பார்க்கறத ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒத்துமை தெரிய வந்துதான். ஏன்னா அவர் காசியிலேயே அவதாரம் பண்ணினார், காசி கஷேத்திரத்தில் இருந்தார், அப்புறம் சஞ்சாரம் பண்ணினார் நிறைய இடங்கள்ல. இவர் காசிக்கு சமீபத்தில் கங்கக்கரையிலேயே இருக்கிற நர்துராவில் அவதாரம் பண்ணினார். அவரும் அல்லாரகேகா வைசாபிரகுனா மௌலாரகேகா வைசாபிரகுனா. உன்னை பகவான் எப்படி வச்சிருக்காரோ அப்படி இரு, நீ அல்லான்னு சொல்லு பகவான்னு சொல்லு, விஷயம் என்ன ஒண்ணுதான், ரெண்டு கிடையவே கிடையாது. உன்னை எப்படி வச்சிருக்காரோ அப்படி இரு, நீ உன் வாழ்க்கையை வாழணும்னு பிரயத்தனம் கூட பண்ணாதேங்கிறார். அது ஞான நிலை. அதே மாதிரி இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த பச்சை நேரத்தில் தலபா கட்டின் இருக்கார். கிறிஸ்துவாளுக்கு உண்டான அந்த ஃபாதருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். நம்ம ஹிந்து தர்மத்துக்கு சாரமா உள்ள ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அத்வைதிங்கிறது போல நெத்தியில இந்த குறிகள்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஏதாவது விபூதி பிரசாதம் கொடுத்தா விட்டுப்பார், எதையும் மறுக்கவும் மாட்டார். எல்லா சம்பிரதாயமும் வந்து சேரக்கூடியவராக கபீர்தாசர் எப்படி இருந்தாரோ, கழுத்துல துளசி மாலை இருக்கும், ஆனா முஸ்லீம் வேஷத்துல இருப்பார். அல்லாம்பர் ராம்பர் அதே மாதிரி இவரும் பொதுவாக இருந்துட்டார் அப்படிங்கறதெல்லாம் பக்தாள வாழ்க்குள்ள சுவாமி ஏன் அப்படி சொன்னார்னு பேசும்போது, ரெண்டு பேரும் கங்கக்கரையில இருந்ததும், ரெண்டு பேரும் ராமநாமமே உபதேசமா கிடைச்சதும், அவருக்கு ராமானந்தர் குருவாகவும் இவருக்கு ராமதாசர் குருவாகவும் இருந்ததையும், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இல்லாம சஞ்சாரம் பண்ணினதையும், தன்னை யார் இகழ்ந்தாலும் கேவலப்படுத்தினாலும் பொருட்படுத்தாம இருந்ததையும் உணர்ந்து பார்க்கிறாராம். அலாவுதீன் கில்ஜி ராஜா காலத்துல தான் கபீர்தாசர் இருந்தார். நீ முஸ்லீமா இருந்து நீ ஹிந்து தர்மத்தை பிரச்சாரம் பண்ற, உன்னை நாடு கடத்துறேன் நான் ராஜா. நானே ஊர் ஊரா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் உண்டேன். நீ என்ன கடத்துறது, உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ போன்னு சொல்லலாம் வான்னு சொல்லலாம். அக்பர் பீர்பால் சம்பாதம் ஒண்ணு சொல்லுவா. அக்பர் சொன்னாரா, வந்தவெல்லாம் பாஸ் வாங்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ புகழ்ந்து பேசுறான்பா, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நியாயம் இல்ல, புலவர்கள்லாம் ரொம்ப புகழறான், நன்னாவே இல்ல. அப்படியா, நான் கூட உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லலான்னு இருக்கேன். என்ன, உங்களோட மகிமையை நினைச்சு பார்க்கும்போது மகாராஜா, பகவானு கூட உங்க அளவுக்கு சக்தி இல்லைன்னு எல்லாரையும் விட நீ ரொம்ப மோசம். பகவானுக்கு சமமா நீங்க பகவான்கிறோம், நாங்க அல்லாங்கிறோம். அதுக்கு சமமா இன்னொன்னு சொல்றது நாங்க ஏத்துக்க மாட்டோம். இவாள்னா என்ன இந்திரன் சந்திரன் புகழறதே எனக்கு பிடிக்கல, நீ பகவான் கூட என்ன என்னோட சக்தி இல்லைன்னு சொல்ற, எப்படி சொல்ற நீ நிரூபணம் பண்ணுன்னு. இப்ப உங்களுக்கு பிடிக்காத காரியம் நான் ஒண்ணு பண்ணிட்டேன், என்ன பண்ணுவேள், வேற யாராவது இருந்தா மரண தண்டனை கொடுப்பேன். உங்ககிட்ட கொஞ்சம் அபிமானம் இருக்கிறதுனால உன்னை நாடு கடத்தவே நேரம். அப்படின்னா என்ன, என்னுடைய ராஜ்யம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீ பிரவேசிக்கப்படாதுன்னு சட்டம் போட்டுருவேன். இந்த சட்டத்தை பகவான் போட முடியுமோ? முடியாது. ஏன்னா அவரோட ராஜ்யம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, அவரால் நாடு கடத்த முடியாது இல்லையா. அதனால அந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப பெரியவர்னு சொன்னாராம். அது மாதிரி இந்த ராஜா நாடு கடத்தினதையும் தன்னோட தீர்த்த யாத்திரைக்கு பிரயோஜனமா நினைச்சுன்னு கிளம்பிட்டார்.
எத்தனை விதமான பரிகாசமோ ஏளனமோ அவமானமோ எதுவுமே பாதிக்க முடியாத நிலையில அவர் இருந்தான்ங்கிறதையும் மகான்கள் புரிஞ்சுண்டு சுவாமி காரணமா தான் இவர் கபீர்தாசர்னு சொல்றாருன்னு உணர்ந்துண்டாளாம். ஆனா அவர் தன்னை பிச்சைக்காரன்னு தான் சொல்லிண்டார். அதே ஒரு அடக்கத்தினால சொன்னார்னு எடுத்துக்கலாம். இன்னொரு தாத்பரியம் என்னன்னா, அவர் குரு அவரை பார்த்து வாண்டர் லைக் எ பென்னிலெஸ் பெக்கர்னு சொன்னாராம். பப்பா ராமதாஸ் சுவாமி கோ அண்ட் பெக்னா. சாதுக்களுக்கு அது தர்மம், நமக்கு பிச்சை எடுக்கிறது கேவலம், சாதுக்களுக்கு பிக்ஷை எடுக்கிறது தர்மம். அந்த பிக்ஷையை எப்படி எடுக்கணும்னு துக்காராம சுவாமி சொல்றார். ஓடி போங்கிற அதான் தரிஜாய, ஓடு நிற்காத. எங்க போகணும்னா குருநாதன் சரணத்துல போய் விழுங்கிற. தரி சத்குரு சே பாய, அங்க எதுக்கு போகணும்னா